ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வரையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன், அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும்போது ஓவலேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் அப்படின்றதும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் என்ன தான் ஓவலேஷன் டைம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி சேர்ந்து இருந்து எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணி உங்களுக்கு அரு உருவாகியிருந்தாலும் கூட அது மெல்ல மெல்ல ஃபிலிப்பின் ட்ரிப்லேருந்து நகர்ந்து போய் யூட்ரஸ் வாலில் இம்ப்ளான்ட் ஆனால் மட்டும்தான், அதாவது கருப்பதித்தல் நடந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சியாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பார்ட் உங்களோட ப்ரெக்னன்சியில். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பதித்தல் எப்போ வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 நாட்கள், அதாவது மினிமம் ஒரு 5 நாளைக்கு அப்புறமா தான் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒன்று நடக்கும். ஓவலேஷனுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மேக்ஸிமம் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒன்று நடந்து முடிஞ்சிடும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் பீரியட் வரதுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கும். கருப்பதித்தல் நடக்கும் போது ப்ளீடிங் இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட் மாதிரி இல்லாமல் லைட் லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ளீடிங். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும் போது நீங்கள் எந்த ஒரியும் பண்ண வேணாம், அது நல்ல சைன் தான். அதாவது ஒரு ப்ரெக்னன்சிக்கான அறிகுறி மட்டும்தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது. கருப்பதித்தல் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம், கருப்பதித்தல் அப்படிங்கிறது தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரு வந்து யூட்ரஸ் வாலில் ஒட்டி வளர்ந்தால் மட்டும்தான் உங்களால் ஹெல்த்தி ப்ரெக்னன்சி நீங்கள் ட்ராவல் பண்ணி நல்ல குழந்தைய உங்களால் பெற்றெடுக்க முடியும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய எந்தெந்த விஷயங்களாக இந்த இம்ப்ளான்டேஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில விஷயங்கள்னாலே இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி பீரியட் ஆகக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்த கமெண்ட்டில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வேறு வீடியோ ஒரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகும்போது ப்ரெக்னன்சி செக் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா, அதை வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ நான் ப்ரெக்னென்ட் இல்லை அக்கா அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் கருப்பை உள்ளே பதியவே போகுது. இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஃபினிஷ் ஆகி ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து காட்டும். அந்த டைமில் செக் பண்ணிங்க அப்படின்னா மேபி நெகட்டிவ் ரிசல்ட் காட்ட நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓவலேஷன் டே கால்குலேட் பண்ணியோ இல்லை நார்மலாக நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கரு உருவாகுது இல்லையா, நல்ல ஹெல்த்தியான எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணி ஒரு குட்டி குழந்தைய உருவாகிறாங்கல்ல கருவா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் இல்லைனா மினிமம் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் 2 வீக்ஸ் வரைக்குமே இது நடக்கலாம். ஸோ மெல்ல மெல்லமாக ஃபிலோப்பியன் டியூப்லேருந்து நகர்ந்து யூட்ரஸ் வால் இருக்குல்ல எண்டோமெட்ரியம் அதில் போய் பதிஞ்சு தான் நமக்கு கருவாக வளருவாங்க. ஸோ இவங்க கருவாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் பிளசண்டாக டெவலப் ஆகும். பிளசண்டாக டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் HCG அப்படின்ற ஹார்மோன் வந்து நிறைய செக்ரேட் ஆகி நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் உணர்றீங்க இல்லையா, அதெல்லாம் அதனால தான் வருது. இன்னொன்று நீங்கள் செக் பண்ணும் போது உங்களுக்கு கார்டு வந்து பாசிட்டிவ்னு காட்டுறதுக்கு இந்த ஹார்மோன் தான் ஒரு காரணம். இந்த இம்ப்ளான்டேஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5 விஷயங்களை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹெல்த்தி எக் அண்ட் ஸ்பேம். இப்போ வந்து நல்ல ஹெல்த்தியான எக்கு ஹெல்த்தியான ஸ்பேமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி அது டெவலப் ஆகும். ஸோ எக்லேயோ ஸ்பேம்லேயோ ஏதோ ஒரு குறைகள் இருக்குது இல்லை ஒரு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கருவாக உருவாகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒட்டி வளர அளவுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துமே சில பேருக்கு பீரியட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நாள் வரையும் தள்ளி போவோம், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் கூட இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ செக் பண்ணும்போது கூட டபுள் லைன் கார்டு இருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு அன்ஹெல்த்தி எக் அண்ட் ஸ்பேமாக இருக்கிறதுக்கு தான் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆகும். மெயினாக இது யாருக்கெல்லாம் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா IVF ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஆகிறதுக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ளான்டேஷன் ஆகுது உங்களுக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ காஃபி டீ குடிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் ஓகே. பட் ஒரு நாளைக்கு 5-6 டைம் வந்து டீ காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா
ஃபுட்டு வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஸோ பாதி வேக வச்சு பாதி வேக வைக்காமல் சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷனை பாதிக்கிறதுக்கு நிறைய காரணங்களாக அமையுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேக வைக்காத ஃபுட்டெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரு உருவாகியிருந்தால் கூட அதை அஃபெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க, ஓவுலேஷனுக்கு அப்புறம் நல்லா சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்காதீங்க. அதே மாதிரி சால்ட் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே முற்றிலும் தவிர்த்தீங்க அப்படின்னாலே இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூட்ரஸ். இப்போ யூட்ரஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளட் ஃப்ளோ இருக்கணும், அதாவது சீரான இரத்த ஓட்டம் இருக்கணும், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நல்ல கருப்பதித்தல் அப்படின்றது ஒழுங்காக நடக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். ஒரு மைல்டான எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் வேண்டாம். பட் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்லணும் அப்படின்னா வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஹாஃப் அன் அவராவது நீங்கள் வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ இது ஓவுலேஷனுக்கு நல்லது, உங்களுக்குமே ரொம்ப நல்லது. வாக்கிங் போகிறது அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஓவுலேஷனுக்கு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில்லாம் அடைச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும், ஸோ சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சில கண்டென்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேபி வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கனால நீங்கள் ஓரளவு இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மேபி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், ரொம்ப வந்து எனக்கு ஜூஸஸ்லாம் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே மேக் பண்ணி வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ஸோ நல்ல ஃப்ரூட் ஜூஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். ஸோ மாதுளப்பழம் சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா நீங்கள் மாதுளப்பழம் ஜூஸாக வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்றத விட அந்த சும்மா அந்த முத்துக்களை எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. விதைகளோடு அந்த ஒரு பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது உள்ள ஃபுல் பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். ஸோ மாதுளப்பழம் சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வெறுமனே அந்த முத்துக்களை எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க, ஜூஸஸாக எடுத்துக்கிறத விட. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொய்யா பழமே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விதைகளோடு எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதில் பெனிஃபிட். அதே மாதிரி இப்போ சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது இந்த விதைகளில் அவ்வளோ நல்லது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ மாதுளப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் ஜூஸஸாக ரெடி பண்ணி கூட இதை சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா முக்கியமான மெயினாக ரொம்ப ரொம்ப சொல்லணும் அப்படின்னா தண்ணி வந்து நிறைய குடிக்கிறது அவ்வளோ நல்லது. தண்ணி மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா நிறைய குடிச்சுக்கோங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், தண்ணி வந்து நிறைய எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 3-4 லிட்டராவது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எடுத்தாகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ தண்ணி நீங்கள் நிறைய எடுக்கிறனால உங்கள் உடம்பும் டீஹைட்ரேட் ஆகாது, பாடி ஹீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரெக்னன்சி டிலே பண்ணுறதுக்கு அதுவுமே வந்து ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படக்கூட நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது தண்ணி நிறைய குடிச்சிங்க அப்படின்னால மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது ட்ரை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் இருக்கும், ஓவுலேஷன் சிம்டம்ஸ் இருக்கும், இருந்தாலுமே அவங்களுக்கு பீரியட் ஆயிடும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே சொன்னாலே ஒரு 4 ரீசன் இதில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். எல்லாருக்குமே இப்படி ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த ரீசனால் மறுபடியும் உங்களுக்கு பீரியட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சொல்லணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும் போதும் சரி, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் போதும் சரி, இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும் போதும் சரி, அதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் வரப்போகுது அப்படிங்கிற நிலமையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரி பண்ணவே ஒரி பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. எவ்வளோ எவ்வளோ உங்களால் வந்து ஃபீல் குட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருங்க. பீரியட் வந்து உங்களுக்கு 2 நாள் இருக்குது வர அப்படின்னா ஐயோ 2 நாள் இருக்குது 2 நாள் இருக்குன்னு வந்து ஒரி பண்ணாதீங்க. ஸோ அதையும் வந்து 2 நாள் தானே நமக்கு வந்து மிஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. இதே வந்து ப்ரெக்னன்சி ஆகணும் அப்படின்றதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கஷ்டம்தான், நீங்கள் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணலாம்.
இப்போ ஒருவேளை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து உங்களுக்கு ஆகுது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணலாம், ஒரு 5 நாள் கழிச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 35 டேயில் செக் பண்ணலாம். இல்லை இர்ரெகுலராக இருக்குன்னா 40-45 அந்த டேஸ் வந்து செக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஒரு முன்னாடி செக் பண்ணி நெகட்டிவ் அப்படின்னு ரிசல்ட்டை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு, ஸோ ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட போகிறதில்ல. நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.